என் புருஷன் மேல இப்படி திருட்டு பழி போடுறதுக்கு பதிலா நீ அவரை கொன்னிருக்கலாம். ஓகே மதன், மறுபடியும் என்கொயரி ஏதாவது தேவைப்படும் கண்டிப்பா கால் பண்றேன். இப்ப கிளம்புறேன், வாங்க. வர சார். சர்வே, ஏய், வீட்ல இருந்து தேங்காய் முட்டை கொடுத்தானே, வந்துடுச்சா? வந்துருச்சு. எங்க வச்சிருக்க? உள்ளதான் இருக்கு. பாத்தீங்களாக்கா, தப்பிக்கணும்னு நினைச்ச சுந்தரிக்கு கட் அவுத்து விட சொல்லணும்னு தோணல பாத்தீங்களா? இந்த அரகுற அறிவை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன ஆட்டம் போடுறா? இவளை இப்படியே கொல்லணும் பாண்டி. சார் வேணாம் சார். சூர்யா, இவளை முதல்ல என் ஆத்திரம் தர நான் அடிக்கிறேன். சுந்தரி அக்கா, உன் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் உன் பால்வடியில முகத்தை பார்த்தா அடிக்க மனசே வராது. அதனால நீ மூட்டைக்குள்ளேயே இரு, நான் உன்னை இப்படியே அடிக்கிறேன். என் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற சாவு. வாண்டி, அடிச்சது போதும். முதல்ல அவளை மேல அனுப்புவோம். ஒரு நிமிஷம். என்ன சில்பா? அவ சாகும் போது துடிக்கிறத நான் பார்க்கணும். பாண்டி, அந்த கட் அவுட் விடு. அக்கா வேணாக்கா, பார்க்க பாவமா இருக்கும். இப்படியே வச்சு முடிச்சிருவோமே. இல்ல பாண்டி, என்னையும் சூர்யாவையும் அவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அவ உயிர் போகும்போது நான் பார்த்து ரசிக்கணும். நான் யாரு, சூர்யா யாருன்னு அவளுக்கு புரியணும். அவுத்தூடு பாண்டி, அவ மூள செதறத பார்த்து நாம ரசிக்கணும். என்ன சுந்தரி பண்றேன்னு கேட்டேன். தேட ஆரம்பிச்சேன். என் தலையில அடிச்சு கையை காலை கட்டிட்டாங்கப்பா. எங்க போனா? அவ எங்க போனான்னு தெரியாது. என்ன அடிச்சு போட்டுட்டு போகும்போது நாட்டாமைய அவட பண்ண வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. ஏன் இப்படி மூணு பேர் சேர்ந்து ஒன்னா கத்துறீங்க? அவ எதுக்கு பண்ண வீட்டுக்கு போனா? நாட்டாமையோட சொத்து பத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டா. நான் தான் பண்ண வீட்டுல பத்திரமா இருக்குன்னு சொன்னேன். சொத்து பத்திரத்தை அவ எதுக்கு கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? இப்ப அதுவா முக்கியம்? பண்ண வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஆமா சூர்யா, நம்ம சுந்தரிய கொல்றத விட இப்ப அதுதான் முக்கியம். வாங்க போலாம். அண்ணே, சுந்தரி எதுக்கு சொத்து பத்திரத்தை கேட்டான்னு தெரியுமா? பாண்டி சீக்கிரம் வா. வரேன்க்கா. ஐயோ, என்னால வலி தாங்க முடியலையே அப்பா. கண்ட கண்டதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கருப்புசாமியை காப்பாத்தியா?
எங்க வச்சிருப்பாங்க? இந்த பாண்டி பையன் எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன். எவ்வளவு நல்ல பரம்பரையில வளர்ந்தவன். பாட்டம் பாட்டம் காலத்துல இருந்து உழைச்சு ஊருக்காக வாழ்ந்தவங்க இந்த ஒரு பையன் மட்டும் எப்படி இப்படி ஆயிட்டான்? விடமாட்டேன் பாண்டி, விடவே மாட்டேன். இருக்கிற சொத்தெல்லாம் ஒரே ராத்திரில நீ மட்டும் அபேஸ் பண்ணிக்கலாம் பாக்குறியா? இந்த சொத்து பத்திரத்தை இந்த வீட்டை திருப்பி வச்சாது நான் எடுப்பேன். புவனா பேருக்கும் தேன்மொழி பேருக்கும் இந்த சொத்தை எழுதி வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாதுடா. ஓ, இந்த பூனையே நம்மள காட்டு கொடுத்துரும் போல இருக்க. நான் என்னடா தப்பு பண்ண? ஏண்டா வம்பில இழுத்து விடுறேன்னு? உன் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவ உசுரோட இருக்கணும் தானடா கல்யாணம் பண்ணி வச்சேன். அது ஒரு தப்பா? சரியான ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டடா நீ. சேர்ந்து என்ன கொல்ல பாக்குற? பாப்போம். சாகிறதுக்கு முன்னாடி அந்த பதத்தை எடுக்காம மட்டும் விடுறதில்ல. முடியல. ஏமா, நீ அப்புறம் மாற போறேன்னு தானேமா வந்த? உன்னை யார் இங்க கட்டி போட்டது? சூரியமூர்த்தியும் அந்த லாயர் ஷில்பாவும் தான். சூரியமூர்த்தி நீ என்னைக்கு கொல்ல போன, உனக்கும் அவனுக்கும் என்ன பகை? எப்படி சம்பந்தம்? ஐயோ, எனக்கும் சூரியமூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அண்ணனைய மாட்டி விட பாக்குறியா தீபா? நீ ஒரு அண்ணன் நடந்துகிட்டு இருந்தா நான் எதுக்கு அப்புறம் வர மாற போறேன்? என்னது, நான் அண்ணனா நடந்துக்கலையா? ஆமா, நான் அண்ணனா நடந்துக்கலதா. நீ கை குழந்தையா இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தம் பாரு. அப்ப நான் ஒரு அண்ணனா நடந்துக்கலதா. உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி அப்பவும் நான் ஒரு அண்ணனா நடந்துக்கலதா. நீ போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் உன் கூட சேர்ந்து ஆடினம் பாரு. அப்பவும் நான் ஒரு அண்ணனா நடந்துக்கலதா. ஆனா நீ எல்லா நேரத்திலயும் எனக்கு தங்கச்சியா தான் நடந்துகிட்டு இருக்க. அப்படிதான தீபா? நீ என்ன சொன்னாலும் சரிண்ணா, நான் சரத்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக கூட பிறந்த அண்ணனை மாட்டி விடுவீங்களா தீபா? வாசுரியா, ஒரு வழியா ஜாமீன் கிடைச்சிருச்சு போல இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் சூர்யா என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியா வெளியில கொண்டு வர முடியும். அடச்சி, நீ எல்லாம் ஒரு லாயரா? எப்படி இப்படி தப்பு பண்ணவங்கள உன்னால காப்பாத்த முடியுது? இது உன் தொழிலுக்கே செய்யற துரோகம் இல்லையா? என்ன தீபா, திடீர் பிரியாணி மாதிரி திடீர்னு நல்லவளானா இப்படிதான் பேசுவியோ? விடு ஷில்பா, பாவம் அவங்களும் எவ்வளவு நாள் தான் கெட்டவங்களாவே இருப்பாங்க.
சரிங்க, எல்லாரும் நல்லா சரிங்க. சரத் மட்டும் வரட்டும், அந்த மெடிசன் அக்ரிமெண்ட் வச்சு உங்க எல்லாரையும் காலி பண்ணதான் போறாரு. தீபா, இது என்ன தெரியுமா? நீ சொன்ன அந்த சரத் கஷ்டப்பட்டு சைன் வாங்கின மெடிசன் அக்ரிமெண்ட். என்ன தீபா, எங்க கைக்கு இது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறியா? சூர்யா அரெஸ்ட் ஆன உடனே மலேசியாவில் இருக்கிற சரத்தை தூக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட. சரத்தை தூக்கிறது தானே கஷ்டம். அதான் சரத் கிட்ட இருக்கிற இந்த அக்ரிமெண்ட் தூக்கிட்ட. சுதாகர், இந்த அக்ரிமெண்ட உன் கையாலேயே கிழிச்சு போடு. நம்ம பிளான் எல்லாம் முடியற வரைக்கும் தீபாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். உன் கையை மேல பட்டுச்சு, நீ இன்னொரு தீபாவை பார்க்க வேண்டியிருக்கோம். சாரி சுதாகர், இட்ஸ் ஓகே. வீரா, அவளை பிடி. என்ன இன்ஜெக்ஷன் அது? இட்ஸ் ஜஸ்ட் அனஸ்தீஷியா. 16 ஹவர்ஸ்க்கு மயக்கத்துல தான் இருப்பா. சுதாகர், சூரியமூர்த்திக்கு மேல இருப்பான் போல இருக்க. ஆமாக்கா, அவன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டானா அதை நடத்தி முடிக்காம விட மாட்டான். அதுக்காக கூட பிறந்த தங்கச்சியை கூடவா கொலை செய்ய நினைப்பான்? ஆமா, அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட பிறந்த தங்கச்சியும் பார்க்க மாட்டான், பெத்த தாயின் கூட பார்க்க மாட்டான். அவ்வளவு மோசமானவன் அவனை இன்னுமா போலீஸ் பிடிக்காம இருக்கு? அக்கா, அவன் அவளை ஈஸியா பிடிக்க முடியாதுக்கா. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டிக்கதான் செய்வாங்க. அட போங்கக்கா, அப்படி பார்த்தா இந்நேரத்துக்கு அந்த சூரியமூர்த்தி தூக்குல தொங்கி இருக்கணும். அவன் என்னடானா ஈஸியா ஜாமீன்ல வெளியே வந்துட்டு அவன் ஜாலியா ஊர சுத்திட்டு இருக்கான்.
எப்படியோ அந்த ஷில்பா இந்த கேஸ உடைச்சி அவனை முழுசா வெளியே கொண்டு வந்துடுவாக்கா. அதான் தீபா எனக்கும் புரியல, இவ்வளவு ஆதாரம் இருந்தும் அவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க? என்ன ஆதாரம் இருக்கு? அததான் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களே. அந்த 10 பேரை கொலை பண்ணது மதன் இல்லன்னு சொல்லி பூமிகாவால ப்ரூவ் பண்ண முடிஞ்சதே தவிர, ஆனா அத சூரியமூர்த்தி தான் பண்ணான்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லையே. அப்ப நம்ம ராதாவை கொன்னதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கலையா? இல்லக்கா, எந்த ஆதாரமே இல்ல. ஆனா அது அவன் தான் செஞ்சான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா கோர்ட்டுக்கு தேவையான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இவனை இப்படியே விட்டு வைக்க முடியாது தீபா. எப்படியாவது இவன் சுயரூபத்தை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லக்கா, அன்னைக்கு சூரியமூர்த்தியும் எங்க அண்ணனும் பேசிட்டு இருக்கும் போது ஏதோ டிசம்பர் 2 சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படின்னா டிசம்பர் 2 ஏதோ அவங்க பெருசா பண்ண பிளான் பண்ணிருக்காங்கக்கா. பட கருப்புசாமி, இதுவரைக்கும் இவங்க பண்ணது பத்தாதா? ஆமா, டிசம்பர் 2 இவங்க என்ன பண்ண போறாங்க? அதுதான்க்கா தெரியல. ஆனா டிசம்பர் 2 என்ன நடக்க போது, அந்த டேட்ல என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும்க்கா. அது எப்படிமா தீபா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த மாசம் நடக்கிறத பத்தி இப்பவே எப்படி சொல்றது? எனக்கு ஒரு யோசனைமா. என்ன யோசனை? எங்க ஊர் பக்கத்துல ஜோதிட சிகாமணி சுடலை மாடன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேப்போம். சோழி போட்டு பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு அவர் சொல்லிடுவாரு. அக்கா, இது ஜோஷிக்காரனை வச்சு பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது, கூகுள சர்ச் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். கோகுல் யார் அவன்? இவரை விட பெரிய ஆளா? அக்கா, அது கோகுல் இல்ல, கூகுள். உங்ககிட்ட போன் இருந்தா கொடுங்க, அது என்னன்னு காட்டுறேன். இரு. ஐயோ, இந்த போன் இல்லக்கா, எனக்கு அந்த டச் ஸ்கிரீன் போன் வேணும். ஏய், எனக்கு அதெல்லாம் உபயோகமே இல்லப்பா. அக்கா, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. ஐயோ, நினைச்ச மாதிரியே தீபாவை காப்பாத்திட்டா. முன்னாடி அவளை பிடிச்சு கொல்லணும். இல்ல இல்லன்னா என்ன? அவ்வளவுதான் சார். எங்க ஊருக்குள்ள வச்சு சுந்தரிய தொட நினைச்சா கூட மொத்த ஊரும் சேர்ந்து நம்மளை அடிச்சே கொன்னுடும். சுந்தரினா உங்க ஊருக்கே அவ்வளவு பிடிக்குமா? சுந்தரிக்கு எங்க ஊரை ரொம்ப பிடிக்கும். யாரு என்னன்னு பாக்காம எல்லாருக்கும் நல்லது செய்வா. அதனாலேயே எங்க ஊர்ல எல்லாருக்கும் அவன் மேல பாசமும் மரியாதையும் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, எல்லார் வீட்டு ரேஷன் கார்டுல அவன் பேர் மட்டும்தான் இல்ல, மத்தபடி அவ எல்லார் குடும்பத்திலயும் இருக்கா. சுந்தரிக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கா? பாண்டி, எந்த ஊருக்காரங்க அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்களோ அதே ஊருக்காரங்களால அவளை கல்லால் அடிச்சு கொல்ல வைக்கிறேன். அது எப்படிக்கா முடியும்? முடியும். சரியா படிக்காத அவளே அவ்வளவு பண்ணும் போது இந்தியாவில டாப் 10 லாயர்ஸ்ல முக்கியமானவன் இந்த ஷில்பா. ஏன் அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னு நான் காட்ட வேண்டாம், காட்டுறேன். இந்த ஷில்பா யாருன்றத காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த தீபாவை கண்டுபிடிச்சு கொல்லணும். சூர்யா, வா போலாம். அப்பா, கருப்புசாமி. அக்கா, என்னக்கா இது? இவனுங்க உங்களையும் கொல்லணும்னு நினைக்கிறானுங்க. அம்மா, அவங்க முதல்ல கொல்லணும்னு நினைச்சது என்ன மட்டும்தான், இப்ப ஒன்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதை பத்தி கவலைப்படாத, எல்லாம் கருப்புசாமி பாத்துக்குவான். சரி, முதல்ல உங்க என்னமோ திட்டம் போட்டாங்களே, அதுல என்னமோ காட்டணும் சொன்னி, அது என்னன்னு பாரு.
இதிலே விழிகள் மூடும் கதிரவனே, மின்மினி பூச்சியின் வெளிச்சத்திலே அந்த இறைவனை இயற்கையில் நான் உணர்ந்தே. செல்விதழ் மலரின் ஓரத்திலே தேனை திருடும் தேனிகளே, கூக்குரல் எழுப்பும் குயிலினமே அந்த இறைவனை இயற்கையில் நான் உணர்ந்தே. ஓவியமாயில்லை